துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் கேதுவும் சப்தஹஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். சகாயஸ்தானத்தில் லாபாவதி சூரியனும் பிரயாதபதி புதனும் இருக்கிறார்கள். இதனால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. நான்கில் உள்ள சனியோடு ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். ஆறாம் இடத்தில் குரு பலம் பெற்று இருக்கிறார். இதனால் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழும். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லதே நடக்கும். முருகனின் வழிபாடு மேலும் சிறப்பை தரும். உங்களது அதிர்ஷ்ட எண்கள் 5, 14, 23. உங்களது அதிர்ஷ்ட கலர் நீலம். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே. ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓ பேபி பேபி என் பேபி பேபி, ஓ ஃபோனில் தான் நடா பேச போகிறேன், எதுக்குடா மேக்கப்பு? உன் ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு. முருகா, உன்னை நம்பி தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், காப்பாத்துப்பா. ஹே சொல்லுடா. ஹே ஹாய், நல்லா இருக்கியா? டேய், நேத்தாண்டா பேசுனேன், என்ன மேட்ரு சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். எங்கே இருக்க? இந்த நேரத்தில் வீட்டில் தான் இருப்பாங்க, இனிமே தான் ஆஃபீஸ் போகணும், உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் கேட்டேன். சரி, டைம் ஆகுது, அப்புறம் பேசலாம். ஹே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம், ஈவினிங் மீட் பண்ணலாமா? சரிடா, ஓகே, பாய். பாய். ஓ, ஹலோ. ஏ, ஒரு குட் நியூஸ்டா. என்னதுடா? ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, மாப்பிள்ள சூப்பரா இருக்கான், வீட்ல எல்லாருக்குமே ஓகே தான். ஆனா நான் இன்னும் டிசிஷன் சொல்லல. உனக்கு போட்டோ அனுப்புறேன், பாத்து சொல்றியா? அனுப்பு. ஏ, சூப்பரா இருக்காடா, வாழ்த்துக்கள். அப்பாடி, எங்க நீ நல்லா இல்லன்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். அப்ப ஓகே சொல்லிடுறேன். இன்னும் 2 டேஸ்ல வந்து பாக்க போறாங்களாம். ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு. ஒரே ஜாலி தான், இனிமே நல்லா கண்டுக்கவே மாட்டல. ஏய், யாரா சொன்னா? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நான் எப்பயும் போல தான் இருப்பேன். சரி, ஈவினிங் பேசிக்கலாம், பை. பை. யாரா அவன்? ஹாய், கங்க்ராட்ஸ்டா. தேங்க் யூ. ஆமா, மாப்பிள்ள என்ன பண்றாங்க? அத பத்தி எல்லாம் நான் விசாரிக்கலடா. ஏய், ஃப்ராட் நடிக்காத. அதெல்லாம் பொண்ணுங்க என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். சொல்லு. சிடிஎஸ்ல டெவலப்பரா இருக்காங்க, மந்த்லி 80K சாலரி சொந்த ஊர் கோயம்புத்தூர், இப்ப இருக்கிறது பெங்களூரு. யூஎஸ் போற பிளான் வேற இருக்கு. அவங்க அப்பா இபில ஒர்க் பண்றாரு, அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, கூட பிறந்தது ஒரு அக்கா, அவங்க மேரீடு, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, கேடிஎம் பைக்கும் பிரீசா காரும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரப்போற ஒய்ஃப்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இப்பவே வாங்கிச்சிருக்காங்களா? இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லு. இதுக்கு மேல வேற என்னடி இருக்கு? சரியா விசாரிக்கலன்னு சொன்னீங்க, வலிது தொடச்சிக்க. அப்போ வேலண்டைன்ஸ் டே அதுமா உனக்கான லைஃப் பார்ட்னரை டிசைட் பண்ணிட்டேன். சூப்பர். ஆமாண்டா. சரி, நீ ஏதோ பேசணும்னு சொன்னிய, என்ன அது? சேச்சி, ஒன்றும் இல்லைடா, சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டேன். நீ ஹாப்பியா இரு, சரி நம்ம கிளம்பலாமா? ஆமாண்டா, நான் வேற போகணும், பொண்ணு பார்க்க வர. இன்னைக்கு புதுசாரி கட்டணும்ல, இப்போதான் வாங்க போறேன். ம், டேய், அப்புறம் ஒரு ஹெல்ப்டா, நான் ஏடிஎம் கார்டு தரேன், ஒரு 10,000 எடுத்து வீட்டில் கொடுத்துட்றியா? ம், சரி. வாங்க, காசு இருக்கா? அதெல்லாம் கையில் வச்சிருக்கேன்டா. சரி, பார்ப்போம், பை. ஏய், ஏடிஎம் பின் சொல்லிட்டு போ. ஏய், வாட்ஸ்அப் பண்றேன்டா, பை.
ஹலோ, ஹே, இன்கரெக்ட் பின்னு வருதுரா? ஏ, அதுதான்டா, நீ கரெக்டா போட்டு பாரு. சரி, போட்டு பாக்குறேன். ஹே, அகைன் தப்புன்னு தான் வருது, கரெக்டாக சொல்லு. பாஸ்வேர்ட்லாம் கரெக்டு தான், நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேன்ற. ஹேய், என்ன வளர்ற? அந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு ஒரு 12 வருஷம் பின்னாடி போய் யோசி, உனக்கே புரியும். 12 வருஷமா? ஸ்ரீராம் 6 letters, கீர்த்தி 6 letters, I love you 1 4 3. மேபி அப்போ நான் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுவே போக போக காதலாக மாறிடுச்சு. உனக்கும் அதே எண்ணம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ காலைல கால் பண்ணப்போ ரொம்ப தயக்கமாக பேசின, அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஓகே, 1 4 3னா ஐ லவ் யூ, அதென்ன கூட ஒரு 2? அதுவா, நான் கொஞ்சம் உரிமையாக ஐ லவ் யூடான்னு சொன்னேன். ஓ, ஐ சி. ப்ரப்போஸ் பண்ண தானே ஃபோன் பண்ணேன், அதை விட்டுட்டு நல்லா இருக்கியா எங்கே இருக்கேன்னு கேள்வி வேற. ஹேய், அடுத்து அதான் சொல்ல வந்தேன், நீ தான் என்ன சொல்ல விடலை. யாரு? நான். ஆமாம்மா, நீ சொல்ல வரதுதான் காலையிலேயே பார்த்தனே. ஹேய், உனக்கு தான் அந்த எண்ணம் இருக்குல்ல, நீ சொல்லியிருக்கலாம்ல. பொண்ணுங்களுக்கு எப்பயும் பசங்களாக வந்து ப்ரப்போஸ் பண்ணாதான் பிடிக்கும். ஹே, இது என்னடா புதுசாக இருக்கு? அப்புறம் தான் நான் ஒரு பிளான் போட்டேன். இவன் இப்போ வரைக்கும் சொல்கிற மாதிரி தெரியல, பேசாம நம்மளே சொல்லிடுவோம். ஆனா இவனுக்கு டைரக்டா சொன்னாலாம் பத்தாது, ஒரு கேம் ஆடுவோம். ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, மாப்பிள்ள சூப்பரா இருக்கான். யாரா அவன்? சாயந்தரம் வரைக்கும் இவனுக்கு நல்ல வயிறு எரியட்டும். அட பாவி, மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு சொன்னது எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? தெரியும், அட்லீஸ்ட் நான் கட்டிட்டு வந்த சாரியை பார்த்திருந்தா கூட உனக்கு புரிஞ்சிருக்கும். சாரியா? என்ன சாரி? ஏ, ஹாய் டா. ஹாய், ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. அண்ட் எ ஸ்மால் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. வாவ், தேங்க் யூ டா. என்னடா கலர் இது, நல்லாவே இல்ல. ஏய், எனக்கு இதெல்லாம் வாங்க தெரியாது, உனக்காக தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கினேன். பிடிச்சிருந்தா போட்டுக்கோ, இல்லைனா ஞாபகத்தமா பீரோல வச்சுக்கோ. ஏய், கூல், கோச்சிக்காதடா. அதெல்லாம் கோச்சிக்கல விடு, ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். ஆமா ப்ரோ. ஏய், நான் உன் அழகில் மயங்கிட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கிற டென்ஷன்ல எதையுமே கவனிக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிச்சல்ல, யார் அந்த பையன்? போடா டியூப்லைட்டு, இதுக்கு தான் டிவி சீரியல் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சமாச்சு பார்க்கணுங்கிறது. வெறும் படத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீமோட ஃபோட்டோடா பைத்தியம். அட, ஆமா, அதான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? சரி, அதை விடு. ஐ லவ் யூ டூடா.